நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்படி வந்து இலங்கை கெத்தா சொல்ற மாதிரிதான். ரொம்ப மோசமா இருந்த இலங்கையோட பொருளாதாரம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க. இதை உணர்த்துற மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இலங்கை வந்து முக்கியமான பட்டியல இருந்து வந்து வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடுல அது என்ன பட்டியல் அப்படின்றத வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து இலங்கையில வந்து நிலைமை மோசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருட்களை கூட வந்து இறக்குமதி பண்ண முடியாம ரொம்பவே ஒரு மோசமான நிலைமை வந்திருந்தாங்க. எப்ப வந்து ஆனா ஐஎம்எஃப் வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே இலங்கையில் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து சரியாக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை உணர்த்துற விதமா தான் ஸ்டீவ் ஹாங்கி இன்ஃபிளேஷன் டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு பட்டியல இருந்து இலங்கை வந்து வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இலங்கை கரெக்டா வந்து போன வருஷம் இதே மே மாசம் வந்து என்ன நிலைமையில இருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் உலக அளவுல வந்து ஹையஸ்ட் இன்ஃபிளேஷன் கண்ட்ரியா வந்து ஸ்ரீலங்கா செகண்ட் பிளேஸ்ல வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா விட ஜிம்பாப்வே மட்டும்தான் வந்து கொஞ்சம் இன்ஃபிளேஷன் அதிகமான உள்ள நாடா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலங்கை வந்து இருந்தாங்க அவ்வளவு தூரம் ஒரு மோசமான பொசிஷன்ல வந்து இருந்தாங்க. இப்ப அந்த ஒரு நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து அதே ஒரு பட்டியல வந்து 18வது இடத்துல வந்து இருந்தாங்க. இப்ப அந்த பட்டியல இருந்தே வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா இலங்கையோட பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாக வந்து ஆரம்பிச்சிச்சு. எப்ப ஐஎம்எஃப் சொன்ன பேச்சை வந்து இலங்கை கேட்டு எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பயே இலங்கையோட பொருளாதார நிலைமை எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து தெரியுதுங்க. இதுதாங்க இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாகிஸ்தான் ஆகட்டும் துருக்கி ஆகட்டும் எகிப்து ஆகட்டும் பல நாடுகள் வந்து இந்த லிஸ்ட்ல இன்னுமே வந்து இருக்காங்க. இன்னுமே பாகிஸ்தான்னால இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியவே வர முடியல. இதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் சொல்ற விஷயங்களை எதையுமே வந்து கேட்காம எங்க கஷ்டப்படிதான் நாங்க இருப்போம் நாங்க இஷ்டப்படிதான் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கனாலதான் பாகிஸ்தான்னால இன்னுமே அவங்களோட பொருளாதார நிலைமை வந்து சரி பண்ண முடியல. 10வதுக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிலைமை இருந்தா கூட நாங்க இந்தியாவை பத்தி குறை சொல்லுவோம் எங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து நாங்க குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கனாலதான் இந்த மாதிரி நிலைமையில வந்து இருக்காங்க. ஆனா இலங்கை வந்து அப்படி இல்லை. அவங்க பண்ண தப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னுமே நம்ம இந்தியா பேச்சை கேட்காம இருந்தா வந்து சரிப்பட்டு வராது இந்தியா கொடுக்குற உதவிகளை வந்து வாங்கிக்கிட்டு இந்தியா என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இப்ப இந்தியா வந்து இலங்கை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவே ஐஎம்எஃப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கேரண்டி கொடுத்தோம் தெரியும். சைனா கொடுக்கறதுக்கு முன்னாடி டெப்ட் ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா விஷயத்தையும் வந்து இலங்கை காண்டி பண்றதுக்கு நம்ம தான் வந்து முன் வந்தோம். இந்த ஒரு விஷயத்தை வந்து இலங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டனாலதான் இலங்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்ப ஐஎம்எஃப் கிட்ட இருந்து கடன் வந்தவனே ஃபர்ஸ்ட் பேட்ச் கடன் வந்தவனே 121 மில்லியன் டாலரை தான் வந்து நம்ம கிரெடிட் லைனா கொடுத்த பணத்தை திரும்ப வந்து இலங்கை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்தியா கிட்ட நம்பகத்தன்மையை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவை நம்ம நம்பாம பல விஷயத்துல வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து இந்தியா கூட க்ளோஸா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ரீலங்கா வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இனிமே வந்து இந்தியா வந்து 1 பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனை வந்து கொடுப்பாங்க கிரெடிட் லைனா வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்ப ஸ்ரீலங்கா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு நல்ல நிலைமையில தாங்க வந்து போயிட்டு இருக்கு. இனிமேலாவது வந்து இலங்கை பண்ண தப்ப வந்து உணர்ந்துகிட்டு சீனா பக்கம் வந்து போகாம சீனா வந்து கடன் கொடுக்குறாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இந்த விஷயத்த பண்றோம் எஃப்டி அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம இந்தியாவோட பேச்சை கேட்டு இந்தியா ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காவோட பினான்சியல் பொசிஷன் வந்து நல்லா இருக்கும். இல்ல பழையபடி வந்து நான் சீனா கூட தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அது மாதிரிதான் வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா இந்தியாவை பாருங்க ஸ்ரீலங்கா எவ்வளவு தூரம் நம்ம முதுகுல குத்துனாலும் எப்ப இலங்கை மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இலங்கை என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயம் வந்து இலங்கை மக்களுக்காண்டி நம்ம உதவி பண்ணோம். ஆனா சைனா என்ன பண்ணாங்கன்னா முக்கியமான நேரத்துல வந்து உதவி கேட்கும் போது கூட நீ வந்து எஃப்டி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் உனக்கு தேவையான ஃபண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவே வந்து மிரட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இலங்கை வந்து புரிஞ்சு நடந்துகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.